மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் யார் யார் அவங்கள தப்பா நினைக்கிறாங்க, யார் யார் அவங்கள சரியா நினைக்கிறாங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். மிதுன ராசி ஆண்கள் பொறுத்த வரைக்கும் சுக வாழ்வு வாழ்வதற்கு விரும்புவர்கள். புதனினுடைய ராசியான மிதுன ராசி, இந்த எதுலேயுமே ஒட்டாத பாதரசம் பார்த்துருக்கிறீங்கல்ல, மெர்க்குரி அதுதான் அந்த புதன், எதுலேயுமே ஒட்டாது. இவங்க எங்கே இருந்தாலும் சரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு அமைதியாக இயல்பாக வருவாங்க இருப்பாங்க. சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்பவும் முடியாது, அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. அதனால் அந்த நிலைமையை துன்பத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. கடும் பணியிலும் இருக்க முடியும், உச்சி வெயிலும் இருக்க முடியும், அமைதியான முகபாவத்தோடு இவங்களால் இருக்க முடியும், உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிக்க மாட்டாங்க, அதனால் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இவங்களால் எந்த சூழ்நிலையும் அனுசரித்து போக முடியும். இரட்டை மனம் படைத்தவர்கள் இவங்க மிதுனம் ராசி ஆண்கள். மிதுனம் அப்படிங்கிறதுல ராசியிலே வந்து உங்களுக்கு ஆணும் பெண்ணும் ரெண்டுமே கலந்து இருக்கும். மிதுன ராசி பெண்களுக்குமே பொதுவாக இரட்டை குணம் இருக்கும். மிதுன ராசி ஆண்கள் எந்த சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனமாக நடந்துக்குவாங்க. அனாவசியமாக யாரையும் முகத்துக்கு நேராக கோவிச்சுக்க மாட்டாங்க. ஒருத்தர் மேலே அதிருப்தி இருக்குன்னா அதை உடனே நேருக்கு நேராக காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் மனசில் வன்மம் உண்டாயிருச்சு அப்படின்னா ஆற அமர பொறுத்திருந்து கட்டம் கட்டி கருவம் வச்சு அந்த அவர் இது சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒதுக்கிடுவாங்க, கருவறுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தரை ஒதுக்கியும் செய்வாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. சில பேர்லாம் ஆஃபீஸில் நம்மளை யாரா போட்டு கொடுத்தது, நம்மளை யாரா அது மாதிரி நம்மளை ஆஃபீஸை விட்டு வேலையை விட்டு தூக்குனது, ஏன்டா அப்படி நடந்துச்சுன்னு நினைப்பீங்க. உங்கள் உயர் அதிகாரி மிதுனமாக இருந்தார்னா சைலண்டாக நடந்திருக்கும், உங்களுக்கு கரு அறுத்துருவாங்க. ஒரு மிதன ராசிக்காரர் இருக்கார் அப்படின்னா அவரை பகச்சிக்க கூடாது, ஏன்னா அவர் உங்களுக்கு எதிராக செயல்படுறாருன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களை காலி பண்ணிடுவார். சுருக்குன்னு கோவிச்சுக்கிட்டு டக்குன்னு உடனே மறந்துடுறது மிதுன ராசி கிடையாது. கோபம்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை மனசுலேயே வச்சு ரொம்ப நாளை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. இவங்களுக்கு நெருங்கின நட்பும் ஒன்று தான், அந்நியரும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். டக்குன்னு ஒருத்தட்ட பழகிறதுனா பழகிடுவாங்க, சகஜமாக உரையாடிடுவாங்க, நாத்தியமும் பேசுவாங்க, ஆத்தியமும் பேசுவாங்க, எந்த தலைப்பாக இருந்தாலுமே ஜோராக பேசுவாங்க, எல்லாத்துக்கும் சான்றுகள் காட்டி எடுத்து காட்டி பேசிடுவாங்க. இவங்களுடைய கெட்டிக்காரத்தனமே அது தான். நீங்கள் மிதுன ராசிக்காரரை இதுவா அதுவான்னு சொல்லவே முடியாது. அவர் எல்லாமுமாவும் இருப்பார், வெட்டியும் பேசுவார், ஒட்டியும் பேசுவார். இதனால் சில பேருக்கு பிடிக்காது, நீ அந்த கட்சியா அந்த கட்சியா, நீ ஆத்தியமா நாத்தியமா, இன்னும் ஒரு இதில் கணிக்கவே முடியலையப்பா அப்படின்னு. இதனால் மிதுன ராசி ஆண்களை சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. மிதுன ராசி ஆண்கள் யாருக்கிட்டையும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க, எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது கழுத்து பிடி இருந்தாலும் எழுத்து பிடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நல்லாவே தெரியும் மிதுன ராசி ஆண்களுக்கு. இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க, கேட்டு முடிச்சுட்டு மார்க் போடுங்க, நான் சொல்கிறது 100% பொருந்திருக்காருனங்கிறத. சில பேருக்கு 90, 99, 98% பொருந்திருக்கும், சில பேருக்கு 100 பொருந்திருக்கும். பேசும்போது கூட உறுதிமொழி கொடுக்க மாட்டாங்க. உறுதிமொழி அப்படிங்கிறதே அவங்க வார்த்தை ஜாலக்காரர்கள், வாடிக்கையாளர்களை தன்னுடைய பேச்சில் யாராவது முதலாளி இருந்தீங்கன்னா மிதராசிக்காரர் 10 பேரை பிடிச்சி வேலைக்கு வச்சிங்க அப்படின்னா நல்லா பேசுவாங்க, வார்த்தை ஜாலக்காரர்கள். அவங்களுடைய எழுத்து நல்லாயிருக்கும், குரல் நல்லாயிருக்கும். மிதுனராசிக்காரர்கள் எழுத்து தொடர்பான வேலைகள்லையும் இருக்கலாம், குறிப்பாக பத்திரிகையாளராகவோ நாவலாசிரியராகவோ கவிஞராகவோ கட்டுரையாளராகவோ இருக்கலாம். இவங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரங்க, அவங்க அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் சொல்கிறேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு வியாழன் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க வாக்கில் நல்ல கருத்துக்கள் மட்டும்தான் வரும். மதப்பிரச்சாரராக உருவாவாங்க, மதப்பிரசங்கியாக வருவாங்க, நட்சத்திர பேச்சாளராக உருவாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு சனியோட தொடர்பு இருந்ததுன்னா பேச்சுக்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி வரும். எல்லா மிதுன ராசிக்காரரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வியாழன் தொடர்பு இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க. மிதுன ராசியில் சில பேர் சங்கீத வித்வானாக இருப்பாங்க, பாடகராக இருப்பாங்க. மிதுன ராசி
பாதிக்கப்பட்டுச்சுன்னா வாய் திக்கு வாயா உண்டாயிரும், சரியா பேச முடியாது. இதெல்லாம் சிலர், எல்லாரும் இல்லை. மிதுன ராசிக்காரர்ல புதன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் திக்கு வாய், எல்லா ராசிக்காரங்களுக்கும் கிடையாது. மிதுன ராசி எல்லா ராசிக்காரங்களுக்கும் கிடையாது. மிதுன ராசிக்காரங்க பொதுவாக கணக்கில் புலியாக இருப்பாங்க, டைகர் ஆஃப் மேத்ஸ், அதில் புகழடைவாங்க. கணக்கில் கெட்டிக்காரங்க, பேங்கில் கூட வேலை செய்வாங்க சில பேர், சில பேர் ஜோதிடராக கூட ஆகணும்னு நினைப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், வட்டி வசூல் செய்யக்கூடிய வேலைக்கு இவங்க போக முடியாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், கணக்க பிள்ளையாக ஒர்க் பண்ணலாம், மேனேஜராக வேலை செய்யலாம். வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள், சிறந்த நல்ல ஆசிரியராக மற முடியும் ஒரு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணால். அருமையான விரிவுரையாளராக உண்டாக முடியும், நல்ல ஆசிரியர் விருது பெறக்கூடிய அளவுக்கு உயரக்கூடியவர். கதை அருமையாக சொல்ல முடியும், கற்பனை கலந்து அருமையாக சொல்ல முடியும். அதுவும் கற்பனைன்னா புருடா வர்றாரு பொய் சொல்கிறாருன்னா சொல்லுவோம்ல, ஆமாம். இப்போ கற்பனை செத்தகப்படுறது புருடா பொய் தானே. அது சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்துருக்கீங்களா, அதில் ஹீரோ சொல்லுவார்ல, எந்த பொய் சொன்னாலும் அதில் ஒரு உண்மை கலந்துருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கற்பனையை கலந்து மற்றவங்க எல்லாரையும் நம்ப வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் அது மிதுன ராசி ஆணுக்கு தான் இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டிங் துறைகளில் அவங்கள வேலைக்கு விடுங்க அப்படின்னு சொன்னேன். கருத்துக்கள் ஊறிக்கொண்டே இருக்கும், கிணத்துல தண்ணி விடுற மாதிரி. அவங்களுடைய மைண்ட் வந்து அப்படிப்பட்ட மைண்டு. தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்கல்ல, பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க தான் பேட்டி எடுப்பாங்க. இந்த விஜே ஆர்ஜி எல்லாம் இருக்காங்கல்ல, ஆர்ஜின்னா ரேடியோ, ரேடியோவில் வேலை பண்ணுவாங்க பாருங்கள். அந்த பண்பலைகளில் பாடல் கேட்கறதுக்கெல்லாம் டைமிங்கு ஸ்பான்டேனியஸாக பேசிகிட்டே இருக்கணும் பாருங்கள். கற்பனை வளம் இருந்தால் தான் டக்கு டக்கு டக்குன்னு பேச முடியும். வானொலி பண்பலைகளில் பேசக்கூடியவங்க எல்லாருமே மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நான் ஸ்டாப்பாக பேசுகிறதுக்கு யாரால முடியும்னா மிதுன ராசிக்கார ஆனால் முடியும். ஆண்கள் விஜே ஆர்ஜே ஆங்கரிங் பண்ணுறதெல்லாம், ஸ்டேஜில் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது, இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களால் முடியும். பல துறையிலே தேர்ச்சி இருப்பார், பல முறைகளில் பல மொழிகளிலே நல்ல தேர்ச்சி இருக்கும். மிதுன ராசிக்கு மொழிகள் கற்பது என்பது ரொம்ப ஈஸி. மிதுன ராசிக்காரங்க ரெண்டு மூணு மிதுன ராசிக்காரங்களை நீங்கள் 1000 பேர் எடுத்தீங்கன்னா 900 பேர் 2-3 பாஷை பேசுவாங்க, 2-3 மொழி தெரியும், பல லாங்குவேஜ் தெரியும் அவங்களுக்கு. 1000 பேர் எடுத்தால் 900 பேர் கண்டிப்பாக 2-3 லாங்குவேஜ் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஆண்கள் ஒன்று, பல மாநிலங்களுக்கு போய் பல லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க, அல்லது பல மாநிலங்களினுடைய மொழி படங்களை பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கிடுவாங்க. சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஏதோ 2-3 லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. நல்ல என்ன சொல்றது, கற்றலில் தேர்ச்சின்னு சொல்லும்ல, அது மிதுன ராசி தான். புத்தக புழுவாகவும் இருப்பாங்க படிக்கிற காலத்தில், பாதிக்கு பாதி மிதுன ராசி மாணவர்கள் புத்தக புழுவாக இருப்பார்கள். அவங்களுக்கு ஒரு தனி பண்பே இருக்கும், அதாவது இவங்களுக்கு தெரியாத விஷயமே உலகத்திலே இல்லையோன்னு நாம் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிருவாங்க. அதில் அதுவும் அப்படி நம்மளை நம்ப வைக்கிறதுல மிதுன ராசி ஆண்கள் கில்லாடிகள், நம்ப வச்சுருவாங்க. சில மிதுன ராசி ஆண்கள் 10-15 மாஸ்டர் டிகிரி வாங்கிடுவாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் பிறந்தாது, இது படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ படிச்சுட்டே இருந்தாக்க வேலை வெட்டிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நமக்கு குறை சொல்லுவோம், குறை சொல்ல தோணும். எதுவுமே தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டோன்னா அவன் வாய திறந்தா போய் சொல்லுவான்டா அப்படின்னு சொல்லணும்னு தோணும். மிதுன ராசி ஆண்கள் வந்து புதுமை விரும்பிகள், அதிக காலம் யாரோடும் பழக மாட்டாங்க, நட்பை மாத்திட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட நிரந்தரமாக இருக்க முடியாது அப்படின்னு குறை வரும் அவர் மேலே. புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவாங்க, அல்லது புதிய தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. பண்பாடுகளில் நாட்டம் இருக்கும், பழைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டாகும். அவங்களுக்கு வந்து ஒரு கடை பிடிச்சி போச்சு, ஏதாவது ஒரு கடையில் பொருள் வாங்க வர்றாங்க அப்படின்னா, அந்த கடை பிடிச்சி போச்சு, ஒரு நிறுவனம் பிடிச்சி போச்சுன்னா அங்கே அடிக்கடி போகிற பழக்கத்தை உருவாக்குவாங்க. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா அதை கூர்ந்து கவனித்து, அது கடைன்னு இல்லை, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அதை கூர்ந்து கவனித்து கற்றுக்குவாங்க.
ஒரு இடத்துக்கு தொடர்ந்து மிதுன ராசிக்காரர் வர்றாருன்னா அவருடைய அறிவுக்கு அங்கே ஏதோ தீனி கிடைக்குதுன்னு அர்த்தம். மன உறுதி படைத்தவர்கள், புத்தியின் வழி நடப்பவர்கள் மிதுன ராசி ஆண்கள். ஏதாவது கெட்ட பழக்கம் அவங்களுக்கு இருந்தாலுமே கூட அந்த பழக்கத்துக்கு அடிமையேற மாட்டாங்க மிதுனராசிக்காரங்க. சில நபர்களுக்கு சில மிதுனராசி நபர்களுக்கு சில கெட்ட பழக்கம் இருக்கும், ஆனால் அடிமையாயிர மாட்டாங்க. அந்த கெட்ட பழக்கம் தமக்கு இருக்குன்னு கூட சில பேருக்கு தெரியாது. அல்லது கெட்ட பழக்கம் இருக்கும், இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கமா அப்படின்னு அது நியாயம் கற்பிக்கக்கூடியவராகவும் மிதுனராசிக்காரர் இருப்பார். ஆண்கள் போதைக்கு அடிமையாகி அதனால துன்பம் வரக்கூடிய நிலைமை மிதுனராசிக்கார ஆணுக்கு வராது. காதல் தோல்வி இவருக்கு வருமா அப்படின்னா, மிதுனராசி ஆணுக்கு அறிவுக்கண் கொண்டு அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுனால காதல் தோல்விக்கு பெருசாக வாய்ப்பு கிடையாது. காதல் தோல்விக்கு வாய்ப்பு கிடையாதுன்னா காதல் தோற்குமான்னா காதலி ஒன்று ரெண்டு மூணு மாறக்கூடும், அந்த அது உண்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, சரி நடந்தது நடந்துருச்சு. அதாவது காதல் தோல்வி இவரை வந்து பாதிக்காது, ஒரு தெளிவாயிருவார். அவமானம் வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி அது முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடாதுங்கிறதுல அவர் கவனமாக இருப்பார். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒதுங்கேறணும், அவமானம் வர்றதுக்கு முன்னாடியே ஒதுங்கேறணும் அப்படின்னு இவர் கவனமாக இருப்பார். அது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், உறவினர்கள்ட நடந்துக்கிறதா இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், நல்லதோ கெட்டதோ, கெட்டது ஒன்று நடக்க போதுன்னா அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு இது இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவர் ஒதுங்கிறதுக்கு பார்த்துருவார். அதையும் மீறி தோல்வி உண்டானாலும் துவண்டு போகாமல் மீண்டு எழுந்து வருவதற்கான காரண காரியங்களை ஆராய்வதற்கு இவர் துவங்கக்கூடிய காரணத்தினாலே காதல் தோல்வி மட்டுமல்ல எந்த தோல்வியும் இவர் ஏற்றுக்கவே மாட்டார். எந்த தோல்வியும் ஏற்றுக்க மாட்டார். முகம் வந்து நல்ல பிரகாசமாக இருக்கும். சிலருக்கு அகலமான நெற்றி இருக்கும், சிலருக்கு நீண்ட மூக்கு இருக்கும். ஆண்களுக்கு, மிதுன ராசி ஆண்களுக்கு கண்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கண்களாலேயே சிரிக்கிறதுல கெட்டிக்காரங்க மிதுன ராசி ஆண்கள். சோகமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எப்பயுமே அவங்களுடைய முகம் வந்து பிரகாசமாக இருக்கும். அவங்க பேசக்கூடிய சொற்கள் தெளிவாக இருக்கும். நமட்டு சிரிப்பு நல்லா சிரிக்க தெரிஞ்சாலும் மிதுன ராசி ஆண்கள் எப்பயுமே உதட்டுலையும் கண்கள்லையும் ஒரு கள்ளச்சிரிப்பு ஒளிஞ்சிருக்கும். கள்ளச்சிரிப்பு ஒளிஞ்சிருக்கும். சராசரியான உயரம்தான். மிதுன ராசியில் பாதி நபர்கள் மெலிந்த தேகம், பாதி நபர்கள் நல்ல குண்டான தேகம். உணவை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவார். ஒவ்வொரு வேலைக்குமே, அதாவது உணவும் உடையும் அவருக்கு ரொம்ப முக்கியம். மிதுன ராசி ஆண்களுக்கு வேளா வேலைக்கு நல்ல உணவை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவார் அல்லது தானே சமைச்சு சாப்பிடுவார். உணவு பிரியர் அப்படிங்கிறது வெளியில் தெரியாமல் பார்த்துக்குவார் மிதுன ராசி ஆண். சிம்மராசி ஆண்கள்லாம் உணவு பிரியர்னு எல்லாருக்கும் தெரியும், ரிஷப ராசிக்கும் தெரியும். ஆனால் மிதுன ராசி ஆணுக்கு உணவு பிரியர்னு வெளியில் தெரியாமல் பார்த்துக்குவார். உடையிலையும் அவர் கவனமாக இருப்பார், உடை பிரியருங்கிறதையும் வெளியில் காட்டிக்காமல் பார்த்துக்குவார். நீங்கள் மிதுன ராசி ஆணை பார்த்துவார், நல்லா சாப்பிடுவார்ப்பா, செலக்ட் பண்ணி சாப்பிடுவார்ப்பா, நீங்கள் சொல்லவே முடியாது. அது அந்தளவுக்கு பார்த்துக்குவார். அவர் உணவையும் உடையையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்வார். பாதரசம் போல எவரிடத்திலும் எதிலும் ஒட்டியும் ஒட்டாமல் நகர்ந்து போய்கொண்டே இருப்பார். ஜாலியான ஆள் தான், அரட்டை கச்சேரி நடத்துவார் தான், அரட்டையெல்லாம் அரட்டை அடிப்பார் தான், அதிலெல்லாம் கை திறந்தவர் தான். இவர் வந்து சொல்லுவாங்கல்ல, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவர் எந்த கம்பெனியில் மாறல, மாறிக்கிட்டே இருப்பார். கட்சியில் இருந்தால் நிறைய கட்சிகளுக்கு, அரசியல் இருந்தால் மாறிக்கிட்டே இருப்பார். மிதுனராசிக்காரங்க கட்சி மாறுபவர்கள். பழைய பஞ்சாங்கமாக இருப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி புதிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது உருவாக்கி கொள்வார்கள். வருமானம் கிடைக்கிது அப்படின்னா அவங்க வேலைகளை புதுசு புதுசாக கூட வேறு இடத்துக்கு மாற்றிக்கிட்டே போவாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. லட்சியத்தில் இவர்களுக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை, அப்படியே இருந்தாலும் மாறும். கொள்கையில் இவர்களுக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை, மிதுனராசி ஆண்களுக்கு இருந்தாலும் மாறும். கொள்கை இருந்தாலும் வேற கொள்கை மாற்றிக்குவாங்க. தியாகத்திலே பெரிதாக நம்பிக்கை இல்லை மிதுனராசி ஆண்களுக்கு. தொண்டு என்பதிலே பெரிதாக ஒரு காதல் கிடையாது, காதல்லையே பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. காதல் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பெருசாக ஒரு நம்பிக்கை கிடையாது. காதலிப்பாங்களான்னா ஆமாம் காதலிப்பாங்க. அது இந்த உங்க லவ்வு எங்க லவ்வுன்னு அப்படியே உசுர கொடுத்த லவ் இருக்குல்ல, அந்த லவ் இருக்காது மிதுன ராசி ஆண்கள்.
வாழ்க்கை ஒரே ஒரு முறை வாழ்ந்து பார்த்துருவோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற கொள்கை மட்டும் உங்ககிட்ட நிரந்தரமாக இருக்கும். நம்ம மறைஞ்ச பிறகு இந்த ஊர் உலகம் நம்மளை போற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதாவது காதலும் கல்யாணமும் மிதுனராசிக்காரங்க, மிதுனராசி ஆண்கள் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக. அந்த சுதந்திரத்தை அன்பு பாசம் காதல் இதெல்லாம் தடை பண்ணுச்சுன்னா, மிதுனராசி ஆண்களினுடைய சுதந்திரத்துக்கு தடையாக காதலோ கல்யாணமோ இருக்கும்னா, அங்கே குடும்ப வாழ்க்கையில் மிதுனராசி ஆண்களை திருமணம் பண்ண பெண்களுக்கு சண்டை தான் வரும். அன்பால் கட்டுப்படுத்த முடியாது, பாசத்தால் கட்டுப்படுத்த முடியாது, காதலால் கட்டுப்படுத்த முடியாது, மிதுனராசி ஆண்களை யாராலும் எப்படியும் கட்டுப்படுத்த முடியாது. நுட்பமாக நூதனமான முறையில் தான் இவர் அன்பை வெளிப்படுத்துவார். இவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும்னா, மிதுனராசி ஆண்களினுடைய அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கே புத்திசாலித்தனம் வேணும். மலரினும் மெல்லிது காமம், சிலரதன் செவ்வி தலைப்படுவார் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, கசக்காமல் காயப்படுத்தாமல் ஒரு மலரை போல ஒரு குடும்பத்தை நடத்துவார் மிதுனராசி ஆண். இவர் திருமணம் பண்ணார் அப்படின்னா ஓரளவு வசதியான பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார். தன்னை விட கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து தான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பார். இவர் காதலிச்சாலும் கணக்கு பார்த்தான் காதலிப்பார், கணக்கு பார்த்தான் திருமணம் செய்வார். இதனாலே சில பேருக்கு பிடிக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காதல் விஷயம் வந்து பணக்கார பெண்ணை தான் திருமணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது 70% மிதுனராசி ஆண்களுக்கு பொருந்தி போகும். அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அதுக்கு வந்து ஏதாவது சொல்லுவாங்க, பாடுறா பெரிய ஆளை பிடிச்சிட்டான் பாடுறா பணக்கார பொண்ணை பிடிச்சி அப்படியே செட்டில் ஆகலாம் பார்க்குறான் பாடுறா, மாமியார் வீட்டிலே செட்டில் ஆகலாம் பார்க்குறான் பாடுறா, இப்படிலாம் இழிவுச்சொல் அவச்சர்கள் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. மிதுனராசிக்காரனுடைய மாமனார் வீடு வசதியாக தான் இருக்கும். அவர் வசதியாக, சில பேர் வசதியாக இருக்கிற மாதிரியே ஆளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, சில பேருக்கு வசதியாக தான் அமையும். 70% நபர்களுக்கு ஆடம்பர சொகுசு வாழ்க்கையைத்தான் விரும்பி அப்படித்தான் திருமணத்தை அமைத்து கொள்வார்கள். பிறந்த வீடு ஏழ்மையானதாக இருந்தாலும் பொண்ணெடுக்க போகிற வீடு ரொம்ப பணக்காரராக இருக்குன்னு நினைப்பாங்க. வீட்டு சூழ்நிலையை சரியாக கையாளக்கூடிய திறன் ஒரு மிதுனராசி ஆணுக்கு இருக்கும். தன்னுடைய நடு வயதில் சமூக அந்தஸ்து, அதாவது ஒரு 35 வயசுக்குள்ள சமூக அந்தஸ்தை பெற்றுவிடுவார் ஒரு மிதுனராசி ஆண். வாழ்க்கையை அளவாக அனுபவிப்பார், அழகாக அனுபவிப்பார். அனுபவிக்க பிறந்த புத்திசாலித்தான் மிதுனராசி ஆண்கள். அப்போ அவர் நல்லா வாழ்கிறத பார்த்தா மற்ற ஆளுக்கு வைத்தறிச்ச வரத்தானே செய்யும். நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணால் மற்ற ஆளுக்கு வைத்தறிச்ச வரத்தானே செய்யும். ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சால் கூட பெருசாக நிறைய தெரிஞ்ச மாதிரி இதை பில்டப் பண்ணி பேசுகிற பக்கம் இருக்கிற அந்த மிதுனராசி ஆண்களை பார்த்தா மற்றவங்களுக்கு பேச தெரியாத ஆளுகளுக்கு கோபம் வரத்தானே செய்யும். எந்த கட்சியாவது மாறியாவது எப்பயுமே பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய மிதுனராசி ஆணை பார்த்து பொறாம நாலு பேருக்கு வரத்தானே செய்யும். இப்படிப்பட்ட காரணங்களால் தான் எல்லாருமே மிதுனராசியை பிடி, மிதுனராசி நல்லா இருக்கிறதுனால தான் மிதுனராசியை பிடிக்காமல் போகுது. மிதுனராசிக்கு கற்பனைத்திறன் இருக்கிறதுனால தான் கதாசிரியராகவோ கவிஞராகவோ வர முடியும்னு சொன்னேன். அவங்க சத்தியம் உறுதிமொழி எழுத்துக்கள் பண்ணி எழுத்துப்பூர்வமெல்லாம் செய்து கொடுத்தெல்லாம் மாட்டிக்கிறத விரும்புறது இல்லை. அதனால சில பேருக்கு பிடிக்கிறல்ல, இவன் வாக்குறுதி கொடுக்க மாட்டான், இவன் பேச்ச நம்ப முடியாது, எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்க மாட்டான், அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ண முடியாது, இதனால பல பேர் ஏசுவாங்க பேசுவாங்க. இப்படித்தான் அந்த மிதுனராசி ஆண்களினுடைய இயல்பு குணங்கள். அது அப்படியே இன்னொரு சாரருக்கு வந்து என்ன ஆகும், கெட்டதாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள திட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் 12 ராசியுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக நல்லவர்களாக இருப்பாங்க, இணையும் போது பிரச்சனை உண்டாயிரும். அதுவும் மிதுனராசி ஒரு ஆணை திருமணம் செய்திருந்தால் அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு சில, அதுவும் பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தார்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வசதி குறைவான பெண்ணை கல்யாணம், மிதுனராசி ஆணுனாவே பணக்கார பெண்ணை தான், தன்னோட வசதி கூடுதலான பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். கொஞ்சம் வசதி குறைச்சிருந்துச்சுன்னா அப்போ அங்கே ஒரு மைனஸ் வந்துருச்சு, அதனாலையும் சில சிக்கல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. மிதுனராசிக்காரர் வெளிப்படுத்தக்கூடிய அன்பை சரியாக புரிஞ்சுக்கலை அப்படின்னாலும் அங்கே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனைகள். ஏன்னா அவர் அன்பை
புரிஞ்சுக்கணுன்னாவே புத்திசாலித்தனம் வேணும்னு சொன்னேன்ல. இல்லை எங்கெங்கே பிரச்சனைகள் வருதுங்கிறத சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை நிறைய தகவலை சொல்லித்தரேன். மிதுன ராசி பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்னு இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வீடியோ வெளியாகும், பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்குமே ஆண்கள் பெண்கள் சம்மந்தமாக வீடியோ வெளியாகிறோம். ஏற்கனவே வந்து 12 ராசிக்கு 12 வீடியோ பொது பண்புகள் வீடியோ பண்ணேன். இப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் இப்போ பண்ண என்ன காரணம் அப்படின்னா, சில பேர் அதில் கமெண்ட்ஸ் எழுதும்போது இப்போ இல்லையே எனக்கு தனுசு ராசியை பிடிக்கலையே, மிதுன ராசியை பிடிக்கலையே, ரிஷப ராசியை பிடிக்கலையே அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ எப்படி பிடிக்காமல் போகும், நல்ல மனுஷங்க தானே அப்படின்னு பார்த்து, சரி ஏன் பிடிக்காமல் போகுதுங்கிற ஒரு ஜோதிட ஆராய்ச்சி செய்து தான் இப்போ உங்களுக்கு வீடியோக்கள் கொடுக்குறோம். மார்ச் 1 முதல் மார்க் 8 வரைக்கும் கர்மா கிளென்சிங் பயிற்சி ஆன்லைன் மூலமாக இருக்குது, கலந்துக்கங்க. தினசரி 1 மணி நேரம் பயிற்சி, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கட்டண பயிற்சி கலந்துக்கங்க. நவம்பர் 2 முதல் நவம்பர் 7 வரைக்கும் நேரடி பயிற்சி, 6 நாள் உண்ணாவிரதம், சஷ்டி பயிற்சி கந்த சஷ்டி விரதம், என் கூட விரதம் இருங்க. ஒரு சிறந்த ஆன்மீக அனுபவமாக உங்களுக்கு அது அமையும். இன்றைக்கி சாயந்தரம் மிதுன ராசி பெண்களுக்கான வீடியோ பாருங்கள். இப்போ இது ஆண்களுக்கு எவ்வளோ தூரம் பொருந்தி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன குணம், இப்போ நான் சொன்ன குணங்களில் நீங்கள் என்னென்ன குணத்தை மிதுன ராசிக்கிட்ட பார்த்துருக்கிறீங்க, அதாவது மிதுன ராசியினர் கமெண்ட் பண்ண முடியல, மிதுன ராசியினர் மார்க் பண்ணுங்கள். மிதுன ராசி அல்லாத நபர்கள் மிதுன ராசிக்கிட்ட என்னென்ன குணங்கள் இப்போ நான் சொன்ன குணங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு அந்த குணங்களை எல்லாம் எழுதுங்க.